இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள 600 கிலோ கடல் அட்டைகள் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே எம்ஆர்டி நகர் பகுதியில் உள்ள தனியார் தோப்பில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பதப்படுத்தி சேரங்கோட்டை கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்த இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ராமேஸ்வரம் வனத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் 600 கிலோ தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதப்படுத்தப்பட்டு சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தோட்டத்தின் உரிமையாளர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.